Hello friends, welcome to Karupatti. நம்ம சேனலை இப்பந்தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போந்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மதுரையிலேயே கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற பிஸ்கட் டீ கப் வீட்லேயே எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. அதனால தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது எப்படி வரப்போகுதுங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சொதப்பல் நடக்குது, எந்த மாதிரிலாம் லாஸ்ட்டில் வருது, எல்லாமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா நான் பண்ண மிஸ்டேக் கொஞ்சம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி வந்து நான் வந்து என்கிட்ட கொக்கோ பவுடர்லாம் கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி 2 பிஸ்கட் பாக்கெட்டும் 2-5 ரூபா டைரி மில்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்கட் பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிஸ்கட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 பாக்கெட் பிஸ்கட்டையும் இதில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் உள்ள க்ரீம் எல்லாமே நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். நான் ரிமூவ் பண்ணலாம் இல்லை, நான் அப்படியே தான் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் பிஸ்கட்டை. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு மாவா கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறோம். மாற்றி வச்சுட்டு இதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டேவும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியலை, அதனால தான் நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கலக்கும் போது. இப்போது ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா ஒரு சாண்டல் கலரில் நமக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கட்டையும் கோதுமை மாவுலையும் நம்ம இதையும் ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா நம்ம எப்படி சொல்கிறோம், சப்பாத்திக்கு மாவு பனைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பனைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது கூடயே நம்ம நெய்யும் சேர்த்துக்கணும், சரி வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் வந்து நான் வீட்லேயே பாலாடு எடுத்து வச்சுருந்தேன். அதில் நான் கொஞ்சமாக ஐஸ் கட்டி போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சிட்டு எடுத்தோன்னா நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும். அதில் 3-4 தண்ணியில் நம்ம கழுவிடலாம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன். அதைத்தான் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கலந்து விடும்போது எனக்கு இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொல கொலன்னு கிடச்சிது. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இருந்தாலுமே எனக்கு சப்பாத்தி மாவுக்கு மாவு பண்ணிவோம் இல்லையா, அதை விட அந்த மாதிரி கிடச்சிது. இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது தொட்டு பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம கோதுமை மாவுக்கு மாவு பண்ணுவோம் இல்லையா, அதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் ஒன்று, சில்வர் டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சைஸ் தான் என்கிட்ட இருந்தது, அதனால் இன்றைக்கி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை ரெண்டுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை சுற்றி நான் கோதுமை வந்து இப்போ தேய்ச்சிக்க போகிறேன். இப்போ தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம மாவு வைக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோதுமை வந்து இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக ஷேக் பண்ணி மட்டும் விடணும். கை வச்செல்லாம் தொடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே அந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் சுற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பள்ளமாக விழுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக ரொம்ப இருந்ததோ அதனால் எக்ஸஸாக இருக்கிறதுல நம்ம கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு டம்ளர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. அழுத்திட்டு மீதி மேலே கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா சேஃபாக கொண்டு வந்து மீதி இருக்கிற தேவையில்லாதெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுனால இதில் ஒன்று பண்ணேன், சில்வர்லேயும் ஒன்று பண்ணியிருந்தேன், சில்வர் டம்ளர்லேயும். அதே மாதிரி தான் சில்வர் டம்ளர்லேயும் அதே மாதிரி மாவு அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் குழி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இன்னொரு டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சமாக மிச்சம் இருந்தது, அதனால் மிச்சம் இருக்கிற மாவை வந்து கொஞ்சமாக எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக ஒரு கிளாஸ் எடுத்து ட்ரை பண்ணேன் சின்ன கிளாஸில். இப்போ இதுலேயும் ஒரு கிளாஸ் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி விடணும். இப்போ இந்த சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு உருண்டை தான் மிச்சம் இருந்தது. இப்போ சின்ன டம்ளர் எடுத்து அதுலேயும் நான் இப்போ சேர்த்து நான் ப்ரெஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் இட்லி கொப்பரை எடுத்திருக்கேன். இட்லி கொப்பரையில் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் வந்து இந்த இதுதான் இருந்தது, அதனால் நான் இன்னைக்கு இது எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம டம்ளர் வச்சுக்க போகிறோம். டம்ளர் வச்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வந்து 2 சாக்லேட் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த 2 சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து சுடு தண்ணியை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதில் இப்போ 2 டைரி மில்க் எடுத்திருந்தேன்ல, டைரி மில்க் வந்து எனக்கு பத்தலை, கொஞ்சம் அதிகமாக எடுத்துருந்துருக்கோம்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து இது கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி நமக்கு இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு கப்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ போய் இப்போ நமக்கு கப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா டம்ளர் வந்து எவ்வளோ கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா, நான் நினைக்கவே இல்லை இப்படி கருப்பாகும்னு, ரொம்ப கருத்து போயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இந்த கப்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவில் ட்ரை பண்ணது. இது வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து
இந்த மாதிரி தான் இருக்குது. பாதி மட்டும் மாவு எக்ஸ்ட்ராவில் தான் இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி இந்த இது வந்திருக்குது. இதுவுமே பரவாயில்ல தான். இது வந்து ஃபஸ்ட் எடுத்தது, இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கப்பில் வந்து பிளாஸ்டிக் இதுன்னா அங்கே பாருங்கள் அடியிலையும் கருத்து போச்சு. எனக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இது வந்து அது ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருந்தது. இது கொஞ்சம் வேகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப சாஃப்டாக வேறு இருந்தது, உடஞ்சி வேற போயிடுச்சு. என் கிளாஸில் வச்சது வந்து அப்போல்லாம் வரல, நல்லா வந்திருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளேயே நம்ம இந்த கறி பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவிடலாம். போகுதான்னு தெரியல எனக்கு, வாங்க பண்ணி பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம சாக்லேட்டு, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி எனக்கு வந்து கம்மியாக தான் எடுத்துருந்தேன் சொல்ல, எனக்கு பத்தலை. அதனால் சாப்பிடும்போது வந்து எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸ்வீட் வேறு நம்ம ஆட் பண்ணல இல்லை, அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது சாக்லேட் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ இந்த கழுவுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ இந்த உப்பு வேஸ்ட்டு தான் நம்ம தூக்கி போட்டுடலாம். ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிருக்கேன், ஒரு முக்கால்வாசி அளவு எனக்கு போயிடுச்சு. கொஞ்சோண்டு மட்டும் எனக்கு போக வேண்டியது இருந்துச்சு. இன்னும் கூட ரெண்டு தடவை நல்லா வளைக்கிட்டோம்னா போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாச்சு, இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இந்த டைரி மில்க் டேஸ்ட்டோட கலந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி டைரி மில்க் கொஞ்சமாக தானே எடுத்திருந்தேன், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இது வந்து நான் ஹீட்டான பால் தான் ஆட் பண்ணேன். இது வந்து நம்ம குடித்து முடிக்கிறதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து எனக்கு வந்து அந்த ரெண்டு கப்பு சொதப்பினால இந்த கப்பு நல்லா வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.